திருவள்ளூரில் வாக்குப்பெட்டி வைக்கப்பட்டுள்ள தனியார் கல்லூரி வளாகத்திற்குள் கூட்டம் கூட்டமாக ஆசிரியர்கள் நடமாடிய சம்பவத்தால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விநாயகமூர்த்தியிடம் கேட்கலாம். விநாயகமூர்த்தி, வாக்குப்பெட்டி வைக்கப்பட்டுள்ள தனியார் கல்லூரியில ஆசிரியர்கள் எதற்காக நடமாடினார்கள்? இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குப்பதிவு எந்திரங்களை திருவள்ளூர் அருகே உள்ள பெருமாள்பட்டு என்னும் கிராமத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. இதில் 3 அடுக்கு பாதுகாப்புகள் அங்கு மிக சாமர்த்தியமாக அமைக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக ராணுவ வீரர்கள் மற்றும் சிறப்பு காவலர்கள், 3வது உள்ளூர் போலீசார் என பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள இடத்திற்கு அருகில் உள்ள ஒரு அறையில் வாக்கு எண்ணும் மையம் உள்ளது. இந்த வாக்குப்பதிவான எந்திரங்களை பத்திரமாக ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் ரூமில் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு யாரும் அங்கு செல்ல முடியாத அளவுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை வைத்துள்ள அருகில் ஒரு அறை உள்ளது. அந்த அறையிலிருந்து ஆன்லைன் கிளாஸ் எடுப்பதற்காக அங்கு வந்த ஆசிரியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் அந்த அறையில் தங்கியிருந்ததாக தகவல் வெளியானது. அதனடுத்து அங்கிருந்த முகவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் அங்கு சென்று பார்க்கும் பொழுது ஆசிரியர்கள் அங்கிருந்து சாரசாரியாக உள்ளிருந்து வெளியே வந்ததால் அந்த இடத்தில் சிறிது நேரம் சர்ச்சை ஏற்பட்டது. பிறகு அவர்கள் அந்த ஆசிரியரிடம் கேட்டதற்கு, நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள், எதற்காக உள்ளிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள், நாங்கள் ஆசிரியர்கள், நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்க வந்தோம் என்று கூறினார்கள். பிறகு அது குறித்து காவல்துறையிடம் கேட்டதற்கு, ஆமாம், இவர்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுப்பதற்காக வந்தார்கள் என தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடம் அந்த எதிர்கட்சியினர் புகார் அளித்துள்ளனர். விநாயகமூர்த்தி, விவரங்களுக்கு நன்றி.